ஜவ்வரிசி என்பது குச்சி வெள்ளி கிழங்கு என்று அழைக்கப்படும் மரவள்ளி கிழங்கிலிருந்து தயாரிக்கப்படும் ஓர் முக்கிய உணவுப் பொருளாகும். பரந்து விரிந்த தோட்டத்தில் மரவள்ளி செடிகள் அறுவடைக்காக தயார் நிலையில் உள்ளன. விவசாயிகள் தாங்கள் பயிரிட்ட 6வது மாதம் முதல் 10வது மாதத்திற்குள் கிழங்குகளை பறிக்கின்றனர். தொழிற்சாலைக்கு கிழங்குகளை அனுப்புவதற்காக அவை லாரியில் ஏற்றப்படுகின்றன. எடை சரிபார்த்த பின்பு லாரியில் உள்ள கிழங்குகளை தொழிற்சாலையில் இறக்குகின்றனர். இங்கிருந்து தன் பயணத்தை தொடங்கும் கிழங்குகள் முதலில் கட்டில் எனும் பகுதியில் வந்துவிடுகின்றன. கட்டில் வேகமாக அதிரும் போது அதில் உள்ள முள் போன்ற கம்பிகள் கிழங்குகளின் மேல் உள்ள மண்ணை பறித்து விடுகிறது. இப்பொழுது கிழங்குகள் ரூட்டர் வாஷர் என்னும் நீர் நிறைந்த தொட்டியில் விடுகின்றன. ரூட்டர் வாஷருக்கு வரும் கிழங்குகள் தொட்டிகளுக்கு வரும் நீரினால் கழுவப்படுகிறது. அடுத்தடுத்துள்ள 3 பிரிவுகளில் கிழங்குகள் அலசி எடுக்கப்படுகின்றன. ஒரு நீண்ட கலக்கி கிழங்குகளை அலசும் வேலையையும் அடுத்தடுத்த தொட்டிக்கு மாற்றும் வேலையையும் செய்து கொண்டிருக்கிறது. ரூட்டர் வாஷரில் முழுமையாக குளித்துவிட்டு வெளியேறும் கிழங்குகள் அடுத்ததாக கட்டிங் பிரிவிற்கு செல்கின்றன. கட்டிங் பிரிவிற்கு வரும் கிழங்குகள் இங்கே வெட்டப்படுகின்றன. இயந்திரத்தில் உள்ள கூர்மையான பிளேட் ஒன்று பெரிய நீண்ட கிழங்குகளை தொடர்ந்து வெட்டும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. வெட்டப்பட்ட கிழங்குகள் தன் மேலாடைகளை நீக்கிக் கொள்வதற்காக பீலிங் பிரிவிற்கு செல்கின்றன. பீலிங் இயந்திரத்தின் அடிப்பகுதியில் சில ரோலர்கள் அதிவேகத்துடன் சுற்றி கொண்டிருக்கின்றன. வட்ட வடிவில் இருக்கும் பெரிய பிளேடுகள் கிழங்குகள் மீதுள்ள தோல் பகுதிகளை உரித்துக் கொண்டிருக்கின்றன. தோல் பகுதிகளை உரிப்பதற்கு ஏதுவாக தண்ணீர் சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. தோல் உரிக்கப்பட்ட கிழங்குகள் மெதுவாக பயணித்து மொத்தமாக ஓரிடத்தில் கொட்டப்பட்டு குவியலாக மாற்றப்படுகின்றன. குவியலில் இருந்த கொஞ்சம் கொஞ்சமாக மேலேறும் கிழங்குகள் பீச்சியடிக்கும் தண்ணீரில் தன்னை முழுமையாக சுத்தப்படுத்திக் கொள்கின்றன. இப்போது சுத்தமான கிழங்குகள் அரவை இயந்திரத்திற்கு செல்கின்றன. அரவை இயந்திரத்திற்கு வரும் கிழங்குகள் சில நொடிகளில் முழுமையாக அரைக்கப்படுகின்றன. இதுவரை திடநிலையில் இருந்த இந்த கிழங்குகள் அரைக்கப்பட்ட பின்பு திரவ நிலைக்கு மாறுகின்றன. இயந்திரத்தில் இருந்து வெளியேறும் கிழங்கு கரைசல் கீழ்ப்பகுதியில் சேகரிக்கப்பட்டு குழாய்கள் மூலம் மேலே செல்கிறது. வெளிவரும் கிழங்கு கரைசல் வேகமாக அதிரக்கூடிய கட்டிலில் வந்துவிடுகிறது. இந்த பகுதியில் தான் கிழங்கு கரைசலில் உள்ள திப்பி தனியாகவும் பால் தனியாகவும் பிரிக்கப்படுகிறது. கட்டில் வேகமாக அதிரும் போது அதில் உள்ள ஜல்லடை கரைசலை வடிகட்டும் வேலையை செய்கிறது. அடுத்தடுத்துள்ள கட்டில் கரைசல் முழுமையாக வடிகட்டப்படுகிறது. இறுதியில் கரைசலில் உள்ள திப்பி தனியாகவும் பால் தனியாகவும் பிரிக்கப்படுகின்றன. பிரிக்கப்பட்ட திப்பி மாடுகளுக்கு உணவாக பயன்படுகிறது. திப்பியில் இருந்து பிரிந்த சுத்தமான பாலுடன் தேவையான அளவு தண்ணீர் சேர்க்கப்பட்டு பாத்தி போன்ற அமைப்பிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. கிழங்கு மாவிலிருந்து பிரிக்கப்பட்ட சுத்தமான பால் முழுவதும் இந்த பாத்தியில் சேகரிக்கப்படுகிறது. குறிப்பிட்ட நேரம் பாத்தியில் சேகரமான கிழங்கு கரைசலை அப்படியே விட்டுவிடுகிறார்கள். நேரம் செல்ல செல்ல கிழங்கில் உள்ள ஸ்டார்ச் அதாவது கிழங்கு மாவு அடியில் தங்கிவிடுகிறது. பிரிந்து நிற்கும் தண்ணீர் பின்னர் வெளியேற்றப்படுகிறது. தண்ணீரை வெளியேற்றிய பின்பு காய்ந்த நிலையில் இருக்கும் ஸ்டார்ச் JCP இயந்திரம் மூலம் அள்ளப்பட்டு மற்றொரு தொட்டியில் சேகரிக்கப்படுகிறது. இங்கிருந்து கிழங்கு மாவில் தண்ணீர் சேர்க்கப்பட்டு குழாய் மூலம் சைசிங் பிளான்ட்க்கு கொண்டு வரப்படுகிறது. சைசிங் பிளான்டில் கிழங்கு மாவுடன் சுத்தமான தண்ணீர் சேர்க்கப்படுகிறது. சைசிங் பிளான்டில் இருக்கும் வாக்கர் எனும் கருவி மாவு கரைசலை தொடர்ந்து கலக்கிக் கொண்டே இருக்கிறது. இப்படி தொடர்ந்து கலக்கும் போது அடர்த்தியான ஸ்டார்ச் அடியில் தங்கிவிடுகிறது. சுத்தமான ஸ்டார்ச்சை பிரிக்கும் வேலைதான் முழுமையாக நடைபெறுகிறது. உப்பு தண்ணீர் கலந்தால் ஸ்டார்ச்சின் நிறம் மாறிவிடும் என்பதால் உப்பு தன்மையற்ற சுத்தமான தண்ணீர் தான் சைசிங் பிளான்டில் பயன்படுத்தப்படுகிறது. 6 மணி நேரத்தில் சுத்தமான ஸ்டார்ச் அடியில் தங்கிவிடுகிறது. பின்னர் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. தண்ணீர் வெளியேற்றப்பட்ட பின்பு ஜவ்வரிசி செய்வதற்கு தேவையான சுத்தமான ஸ்டார்ச் கிடைத்து விடுகிறது. இந்த ஸ்டார்ச் மண்வெட்டியால் பாலம் பாலமாக வெட்டி எடுக்கப்பட்டு சைசிங் செக்ஷனுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும் ஸ்டார்ச் மாவு கன்வெயரில் ஏற்றப்பட்டு ரோலர் பகுதிக்கு அனுப்பப்படுகிறது. அங்கிருக்கும் ரோலர் கட்டிகளை அடித்து உடைத்து மாவாக மாற்றும் வேலையை செய்கிறது. மாவாக்கப்பட்ட ஸ்டார்ச்சை பக்கெட் கன்வெயர் கொஞ்சம் கொஞ்சமாக சுமந்து செல்கிறது. பக்கெட் கன்வெயர் சுமந்து வரும் மாவு ஷேக்கிங் கட்டிலில் வந்து விடுகிறது. கட்டில் வேகமாக அசையும் போது
ஈரமாக இருக்கும் மாவு ஓரளவுக்கு உருண்டை வடிவத்தை பெறுகிறது. உருண்டை வடிவம் பெற்ற மாவு மீண்டும் மற்றொரு ஷேக்கிங் கட்டலுக்கு வந்து சேர்கிறது. இங்கு முழுமையான வடிவம் பெற்ற ஜவ்வரிசி ஜல்லடி மூலம் பிரித்தெடுக்கப்படுகிறது. வடிவம் பெறாத மாவு ஜல்லடிக்கு அடியில் சேகரமாகி மீண்டும் பக்கெட் கன்வேயருக்கு செல்கிறது. முழுமையான வடிவம் பெற்ற ஜவ்வரிசி பக்கெட்டுகளில் சேகரிக்கப்படுகிறது. ட்ரேக்களில் நிரப்பப்பட்ட ஜவ்வரிசி வறுத்தெடுப்பதற்காக சூடேற்றப்பட்ட இருப்பு சட்டையின் மீது கொட்டப்படுகின்றன. ஈரப்பதத்தில் இருக்கும் ஜவ்வரிசி உடையாமல் இருப்பதற்காக இங்கு அவை முழுமையாக வறுக்கப்படுகின்றன. குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஜவ்வரிசியை வறுக்கும் போது அடிப்பிடிக்காமல் இருப்பதற்காக சிறிய தகட்டின் மூலம் கிளறிக்கொண்டே இருக்கிறார்கள். முழுமையாக வறுக்கப்பட்ட ஜவ்வரிசி ஓரிடத்தில் கொட்டப்படுகிறது. இங்கிருந்து அவை ட்ரையருக்கு அனுப்பப்படுகின்றன. ட்ரையருக்கு செல்லும் முன்பு அவை ஜல்லடை பொருத்திய கட்டிலுக்கு உட்படுத்தப்பட்டு அவற்றில் நுய் தனியாக பிரிக்கப்படுகிறது. ட்ரையரின் முதல் பகுதிக்கு வரும் ஜவ்வரிசி இப்போது ட்ரையரில் உள்ள பெல்ட் மூலம் 52 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காய வைக்கப்படுகிறது. பின்பு 62 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் காய வைக்கப்படுகிறது. இந்த நிகழ்வுகள் நிகழ்வதற்கு சுமார் 4 மணி நேரம் ஆகும். ட்ரையரில் முழுமையாக காய வைக்கப்பட்ட ஜவ்வரிசிகள் ஒரு சிறிய தொட்டியில் சேகரமாகின்றன. கட்டி கட்டியாக சேகரமாகும் ஜவ்வரிசிகளை உடைப்பதற்காக மற்றொரு இயந்திரத்திற்கு அவை கொண்டு செல்லப்படுகின்றன. இயந்திரங்கள் அவற்றை உடைக்கும் போது முழுமையான ஜவ்வரிசிகள் வெளியே வருகின்றன. ஜல்லடை வழியே வெளியேறும் ஜவ்வரிசி இப்பொழுது பேக்கிங் செய்யப்படுகிறது. 90 கிலோ கொள்ளளவு கொண்ட முட்டைகளில் ஜவ்வரிசிகள் சேகரிக்கப்பட்டு அவை விற்பனைக்காக அனுப்பப்படுகின்றன.